السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، ولا عاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே، சகோதரர்களே، அல்லாஹ்வுடைய பேரருளால் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய இந்த தஃப்ஸீர் வகுப்பிலே நாம் சென்ற வகுப்பிலே சூரத்து நஸ்ர் என்ற இதாஜா அநசுருல்லா என்ற சூராவுக்குரிய விளக்கத்தை பார்த்தோம். இன்றைய வகுப்பில் இன்ஷா அல்லாஹ் சூரத்து லஹப் என்ற 111வது அத்தியாயத்தின் விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். இந்த அத்தியாயம் பல பெயர்கள் கொண்டு அழைக்கப்படுகிறது. சூரத்து லஹப் என்று ஒரு சில தர்ஜமாக்களில் தஃப்ஸீர்களில் பெயர் குறிப்பிட்டிருப்பார்கள். இன்னும் சில தஃப்ஸீர்கள் தர்ஜமாக்களை நீங்கள் பார்த்தால் சூரத்துல் மசத் என்று இதற்கு பெயர் சொல்லியிருப்பார்கள். அதேபோன்று தப்பத் என்ற பெயரும் இதற்கு இருக்கிறது. தப்பத் என்று லஹப் என்ற பெயரும் இருக்கிறது, அபு லஹப் என்ற பெயரும் இருக்கிறது. இப்படியான பல பெயர்களை கொண்ட ஒரு சூராவாக இந்த சூரா காணப்படுகிறது. இந்த சூரா கருத்து வேறுபாடு இல்லாமல் மக்காவில் அருளப்பட்ட சூராவாகும், மக்கி சூரா. அதேபோன்று இந்த சூராவினுடைய வசனங்கள் 5 வசனங்களை கொண்ட சூராவாக இருக்கிறது. குர்ஆன் அருளப்பட்ட தொடரில் 5வதாக அருளப்பட்ட சூராவாக தஃப்ஸீராசிரியர்கள் இதனை அடையாளப்படுத்துகிறார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அடுத்ததாக இந்த சூரா இறங்கியதாக தஃப்ஸீராசிரியர்கள் குறிப்பிடுவதை நாம் கவனிக்கலாம். இந்த சூராவினுடைய இந்த சூரா இறங்குவதற்குரிய பின்னணி சபபு நுசூல் என்னவென்று கேட்டால், பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்ஸிர் அஷீரதகல் அக்ரபீன், உன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீ அச்சமூட்டி எச்சரிக்கை செய் என்ற குர்ஆன் வசனம் இறங்குகிறது. இப்ப முதலாவது இக்ரா என்ற அந்த வசனங்களை கொண்டு, அந்த ஆரம்ப 5 வசனங்களை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அறிமுகப்படுத்தப்படுகிறார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர், போர்த்தி கொண்டிருப்பவரே எழும்பி எச்சரிக்கை செய் என்ற அந்த வசனத்தின் மூலம் அவர்கள் எத்தி வைக்க வேண்டும் என்ற பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அந்த எத்தி வைத்தல் என்பதிலே முதலிடம் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொன்னான். அஷீரதகல் அக்ரபீன், அஷீரா என்றால் குடும்பம், அக்ரபீன் என்றால் நெருங்கிய குடும்பம். உன்னுடைய நெருங்கிய குடும்பத்தினருக்கு நீ எச்சரிக்கை செய். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலைக்கு வருகிறார்கள். இந்த வசனம் இறங்கிய பிறகு வந்து அவர்களுடைய குடும்பத்தினர்களை எல்லாம் ஒவ்வொரு கோத்திரம் கோத்திரமாக பெயர் சொல்லி அழைக்கிறார்கள். எல்லோருமே அந்த இடத்திற்கு வந்து ஒன்று சேர்ந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், இந்த மலைக்கு பின்னால், சஃபா மலைக்கு பின்னால் ஒரு குதிரைப்படை உங்கள் மீது திடீர் தாக்குதல் நடத்துவதற்காக வருகிறது என்று நான் சொன்னால் அதை நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டார்கள். அங்கு வந்திருந்த எல்லோருமே சொன்னார்கள், உன்னை பொறுத்தவரையில் உன்னோடு நாங்கள் பழகிய காலம் தொட்டு இதுவரைக்கும் நீ பொய் சொன்னதை நாங்கள் அறிந்ததே இல்லை, நீ பேசுவதெல்லாம் உண்மைதான். எனவே இவ்வாறு ஒரு படை வருகிறது என்று நீ சொன்னால் நிச்சயமாக நாம் அதை நம்புவோம் என்று அவர்கள் சொன்னபோது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். எனவே நீங்கள் அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும், அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாது, மறுமையை நம்ப வேண்டும். நான் அல்லாஹுடைய தூதர் என்ற செய்திகளை எல்லாம் அல்லாஹுடைய தூதர் சொன்னபோது அங்கே வந்திருந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையின் சகோதரர்களில் ஒருவராகிய அப்துல் உஸ்ஸா, அப்துல் உஸ்ஸா என்பது அபுலஹபினுடைய பெயர்,
அபூ லஹப் உடனடியாக கோபப்பட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டுகிறார். எப்படி திட்டுகிறான்? தப்பன் லக, உனக்கு நாசம் உண்டாகட்டும். அலிஹாதா ஜமாதனா, இதற்காகத்தான் எங்களை இந்த இடத்தில் நீ ஒன்று சேர்த்தாயா என்று திட்டினான். வேறு சில ரிவாயத்துகளில் மண்ணை அள்ளி தூவி திட்டியதாக நம்ம பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா நபியை பார்த்து தப்பன், உனக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அபூ லஹப் சொன்னபோது அல்லாஹ் தப்பத் யதா அபி லஹபும் வதப், அபூ லஹபும் அவனுடைய இரண்டு கைகளும் நாசமாகட்டும், அவன் நாசமாகி விட்டான் என்கிற இந்த சூராவை உரைக்கி வைத்தான் என்பதை புகாரி போன்ற ஹதீஸ் நூல்களில் நாம் பார்க்கிறோம். இதுதான் இந்த சூரா இறங்குவதற்கான பின்புலமாக இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் தன்னுடைய குடும்பத்தினரை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார்கள் என்பதிலிருந்து தாவா பணியில் ஒரு தாயி முதல் நிலைப்படுத்த வேண்டியவர்கள் அவருடைய குடும்பத்தினர் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். என்றால் அல்லாஹ்வே சொல்லுகிறான். பொதுவாக நாம் பார்த்திருக்கிறோம், குர்ஆனில் வரக்கூடிய ஒரு கட்டளை நபியை பார்த்து பேசினாலும் அதனுடைய சட்டம் பொதுவாக ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் உரியது. அதுல நபிக்கு என்று மட்டும் குறிப்பாக வரக்கூடிய அமைப்பில் ஏதாவது துணை ஆதாரங்கள் வந்தாலே தவிர நபியே என்று வரக்கூடிய அனைத்தும் ஒட்டுமொத்த உம்மத்திற்கும் பொதுவானது என்பது நம்ம ஏற்கனவே பல வகுப்புகளிலே நினைவூட்டியிருக்கிறோம். அந்த வகையில் தாவாச்சி உண்மையிலே தாவாச்சிய வருகிறவர் முதலில் கவனம் செலுத்த வேண்டியவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் என்பதை நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டும். ஏன் இதை நம்ம வலியுறுத்துகிறோம் என்று கேட்டால், இன்றைக்கு நிறைய தாயிகள் இருக்கிறார்கள், குடும்பத்தை மறந்து விட்டார்கள். அவர்களுடைய தந்தை தாய் அவர்களுடைய நெருங்கிய உறவினர்களை மறந்துவிட்டு ஏனைய மக்களில் கவனம் செலுத்துகிறார்கள். ஏனைய மக்களில் கவனம் செலுத்துவதற்கு நன்மை கிடைக்கும், கிடைக்காது என்பதல்ல. ஆனால் முதலில் கவனம் செலுத்த வேண்டியவர்களை அவர் தவற விடுவது என்பது தாவா அணுகுமுறையில் மிகப்பெரிய ஒரு தவறாக கருதப்படும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் தன்னுடைய குடும்பத்தினரை தாவா செய்தார்கள் என்பது இங்கே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையின் சகோதரர்கள் என்று நாம் பார்க்கிற போது அவர்களை மூன்று நிலைகளில் நாம் பார்க்கலாம். ஒரு சாரார் எப்படி என்று கேட்டால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள், ரசூலுல்லாஹுடைய தந்தையின் சகோதரர்கள். தந்தையின் சகோதரரை அரபியிலே அம் என்று சொல்வார்கள். அம் என்றால் தந்தையின் சகோதரர், சாச்சாவும் இருக்கலாம் பெரியப்பாவும் இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் அம்முன்றது சாச்சாண்ட மட்டும்தான் மொழி பெயர்க்கிறது, அது தவறு. அம் என்றால் தந்தையின் சகோதரர். அப்ப நம்ம இங்கிலீஷ்ல சொல்லக்குள்ள அப்படித்தான் சொல்லுவோம், அங்கிள் என்னதான் சொல்லுவோம், அவர் சாச்சாவா இருந்தாலும் பெரியப்பாவா இருந்தாலும் அங்கிள். அதே போலதான் அரபியில உள்ளது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அம்முகளை நாம் பார்த்தால் மூன்று நிலைகளில் இருக்கிறார்கள். ஒரு சாரார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களை ஈமான் கொண்டு அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள், உதாரணமாக அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போல ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் பக்கபலமாக இருந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பணிக்கு 100% ஒத்துழைப்பு கொடுத்து மார்க்கத்தில் நிலைத்திருந்தவர்கள் கடைசி வரைக்கும். இன்னும் ஒரு டைப்பானது யார் என்று கேட்டால் அபூ தாலிப். அபூ தாலிபும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய ஒரு தந்தையின் சகோதரர் தான். இப்ப தந்தையின் சகோதரர் என்கிற வகையில் அவர் என்ன செய்தார் என்றால், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுக்க முழுக்க பக்கபலமாக இருந்தார், ஆனால் ஈமான் கொள்ளவில்லை. மூன்றாவது நிலையில் உள்ளவர்கள் யாரு? ஈமான் கொள்ளவும் இல்லை, சப்போர்ட்டும் இல்லை, கடுமையாக எதிர்த்தவர்கள். அந்த எதிரிகளில் ஒருவர் தான் அபூ லஹப் என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டியிருக்கிறது. இந்த சூராவினுடைய தர்ஜம் அலஃபுயா என்று சொல்லக்கூடிய நேரடி மொழிபெயர்ப்பினை பார்க்கிற போது தப்பத் யதா அபி லஹபின், தப்பத் என்றால் அழிந்து விட்டது, தப்ப தப்பத் என்றெல்லாம் வந்தால் அழிந்து விட்டது என்பது அர்த்தமாகும். எதுன் என்றால் கை. தப்பத் யதா அபி லஹபின், அபூ லஹபுடைய இரண்டு கைகளும் அழியட்டுமாக, இது அல்லாஹ் விடக்கூடிய சாகம். என்னால் அபூ லஹப் என்ன செய்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழியட்டும் நாசமாகட்டும் என்று சொன்னபோது அல்லாஹ் சாகம் விடுகிறான் அபூ லஹபை பார்த்து,
தப்பத்தியதா அபிலஹபின், அபூலஹபுடைய இரண்டு கைகளும் அழியட்டுமாக. சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் அபூலஹபினுடைய இரண்டு கைகளையும் தான் அது குறிக்கும் என்று. சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் அந்த ஜுஸ்ஐ சொல்லி குல்லை நாடுவது என்ற அரபியில் ஒரு விதி இருக்கிறது, அதாவது ஒரு பகுதியை சொல்லி முழுவதையும் நாடுவது. அந்த வகையில் கையை சொல்லி அபூலஹப் தான் இங்கே நாடப்பட்டிருக்கிறார். உண்மையிலே அதுதான் மிகவும் பொருத்தமானது. அபூலஹப் அழியட்டும், அபூலஹப் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வத்தப்ப பதிலும் சொல்லுகிறான், அவன் நாசமாகி விட்டான். தப்ப தப்பத் தப்ப என்பது ஆண்பாலுக்கு பயன்படுத்துவது, தப்பத் என்று அந்த குண்டு தாவோடு வந்தால் பெண்பாலுக்கு பயன்படுத்தப்படும், அழிந்து விட்டான் நாசமாகி விட்டான் என்று. அப்ப தப்பத் யதா அபிலஹபின், அபூலஹபினுடைய யதாண்டு வந்தது ரெண்டு கை என்பதை குறிப்பதற்காக. அபூலஹபினுடைய இரண்டு கைகளும் நாசமாகட்டுமாக, அழியட்டுமாக என்று அல்லாஹ் சாபம் விட்டு விட்டு சொல்லுகிறான். அவன் அழிந்து விட்டான், நாசமாகி விட்டான். மா அக்னா அன்ஹு மாலுஹு. இப்ப மா என்பதை அரபியில நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ரெண்டு அர்த்தத்துல பயன்படுத்துவாங்க. உண்டு என்னன்னு கேட்கறது, மா இஸ்திஃபியா இஸ்திஃபாமியான்னு சொல்றது, மஸ்முக மா இஸ்முக, ரெண்டாவனுடைய பெயர் என்ன, அப்படியே நீங்க கேட்கலாம். இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கு, மா என்றால் இல்லை என்பது. இப்ப மா அக்னா அன்ஹு மாலுஹு, மால் என்று சொன்னால் பொருளாதாரம், அரபுல மால் என்பது பொருளாதாரம், அதனுடைய பண்மை அம்வால். இதில் நம்ம ஏன் சொல்றேன்னா, சில நேரங்களில் குர்ஆன் ஓதக்குள்ள இந்த சொற்கள் உங்களுக்கு அப்படியே குரோஸ் ஆகிட்டு போற நேரம் ஒரு அளவு புரிகிறதுக்காக வேண்டும். மால் என்றால் சொத்து பொருளாதாரத்தை குறிக்கும், அம்வால் என்றால் அவனுடைய புளூரல், மாலுஹு என்றால் அவனுடைய பொருளாதாரம். அக்னா அன் என்றால் அதாவது தேவையில்லாமல் ஆக்குவது என்பது. மா அக்னா அன்ஹு மாலுஹு என்றால் முதல் நம்ம என்ன என்ற கேள்வியை போட்டோம் என்றால் அவனுடைய பொருளாதாரம் அவனுக்கு என்ன பிரயோசனத்தை கொடுத்தது என்று மொழிபெயர்க்கலாம். அவனுடைய பொருளாதாரம் அவனுக்கு என்ன பிரயோசனத்தை கொடுத்தது, விட என்ன வரும், ஒன்றுமில்லை. இன்னும் ஒரு இல்லை என்கிற அர்த்தத்தை கொடுத்தால் அவனுடைய பொருளாதாரம் அவனுக்கு எந்த பிரயோசனத்தையும் கொடுக்கவில்லை. அப்ப இரண்டு அர்த்தங்களில் இந்த மாவை பயன்படுத்தினாலும் இந்த இடத்திற்கு பொருத்தமாக இருக்கும். ஒமா கசப, கசப என்றால் சம்பாதித்தான், அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு எந்த பிரயோசனத்தையும் கொடுக்கவில்லை, அவனுடைய பொருளாதாரமும் கொடுக்கவில்லை, அவன் சம்பாதித்தவைகளும் கொடுக்கவில்லை. சயஸ்லா நாரன் ஜாத்தலகம், சலா யஸ்லா என்றால் நுழைந்தான். சீன் ச என்பது அரபுல ஒரு முதாரி ஆன வினை சொல்லுக்கு முன்னால பயன்படுத்தப்படும். முதாரி என்றால் அரபு மொழி இலக்கணத்தில் ஒரு சொல் இறந்த கால வினை அமைப்பில் இருக்கும், நிகழ்கால வினை அமைப்பில் இருக்கும். நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் ஒரே வினை அமைப்பு தான் பயன்படுத்தப்படும். சலா என்றால் இறந்த காலம், எஸ்லா என்றால் நிகழ்காலத்திற்கும் அதுதான், எதிர்காலத்திற்கும் அதுதான். ஆனால் இதை பிரித்து சொல்வதற்காக வேண்டி ச என்பதையும் சௌஃப என்பதையும் பயன்படுத்துவார்கள். ச எஸ்லான்னா விரைவில் நுழைவான். இப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம சொல்லலாம். இப்போ ஜா என்றால் வந்தான், எஜி உ என்றால் வருவான், ச எஜி உ என்றால் விரைவில் வருவான். இப்போ லேட்டாகி வருவான் என்று சொல்றதுக்கு சௌஃப என்று சொல்றது. சௌஃப எஜி உண்டா கொஞ்சம் லேட்டாகி வருவான் என்பது அதனுடைய அர்த்தமாகும். இப்ப சயஸ்லா இவன் விரைவில் நுழைவான், நாரன் நரகத்தில், நாரன்றது நரகம், நரகத்தில் நுழைவான். அந்த நரகம் எப்படிப்பட்டது, ஜாத்த லஹபின், லஹப் என்றால் கொழுந்து விட்டெறியக்கூடிய நெருப்பு, ஜாத் என்றால் உடைய. இப்ப கொழுந்து விட்டெறியக்கூடிய நெருப்பை உடைய அல்லது நெருப்பை உடைய நரகத்தில் அவன் நுழைவான். கொழுந்து விட்டறியக்கூடிய நெருப்பை உடைய நரகத்தில் அவன் நுழைவான். இம்ரா அத்துன் என்றால் பெண் என்பது நேரடியான அர்த்தம், மனைவி என்பதற்கும் இம்ரா அத் என்கிற சொல் பயன்படுத்தப்படும். இம்ரா அத்த நூஹின் ஒம்ரா அத்த லூத், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் நூஹுடைய மனைவி லூத்துடைய மனைவி. அப்ப இம்ரா என்பதற்கு நேரடியான அர்த்தம் பெண் என்பது ஒருவரோடு ஜாயின் பண்ணி சொல்லும் போது மனைவி என்கிற அர்த்தத்தை அது கொடுக்கும்.
அந்த வகையில் வம்ரஅத்துஹு அவருடைய மனைவியும், அப்ப மனைவியும் என்ன செய்வாள்? அந்த குழந்தை விட்டறியக்கூடிய நரகத்தில் நுழைவாள். அவள் எப்படிப்பட்டவள் என்றால் ஹம்மாலத், ஹமல என்றால் சுமந்தான், ஹம்மாலா என்றால் அதிகமாக சுமக்கக்கூடியவள், அல் ஹபப் என்றால் விறகு, விறகை அதிகமாக சுமக்கக்கூடியவளாகிய அவனுடைய மனைவியும் விரைவில் நுழைவாள். ஃபி ஜீதிஹா, அவளுடைய கழுத்திலே, ஜீத் என்றால் கழுத்து, அரபுல ஜீத் என்று சொன்னால் கழுத்து, ஃபி ஜீதிஹா என்றால் அவளுடைய கழுத்திலே இருக்கும் ஹப்லுன், ஹப்ல் என்றால் கயிறு, மின் மசத், மசத் என்று சொன்னால் முறுக்கப்பட்டது அல்லது ஈச்சம் நார் போன்றதுல குறிக்கிறது. இப்ப முறுக்கப்பட்ட கயிறு அல்லது ஈச்சநாரால செய்யப்பட்ட கயிறு அவளுடைய கழுத்தில் இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லுகிறான். இதனுடைய தர்ஜமாவை தர்ஜமத்துல் குர்ஆன்ல பார்க்கும் போது அபூலஹபின் இரு கைகளும் நாசமாகட்டும், மேலும் அவனும் நாசமாகட்டும், அவனது செல்வமோ அவன் சம்பாதித்தவையோ அவனுக்கு எந்த பயனையும் அளிக்கவில்லை, தீச்சுவாலையுடைய நரகத்தில் அவனும் விறகு சுமக்கும் அவனது மனைவியும் நுழைவார்கள், அவர் அவளது கழுத்தில் முறுக்கறிய ஈச்சங்கயிறு இருக்கும் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கும்போது முதலாவது விஷயம், அன்புள்ள சகோதரர்களே, இந்த சூரா எப்ப அருளப்பட்டுச்சு? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய தாவாவின் ஆரம்பத்தில். இப்ப ஆரம்பத்தில் அருளப்படும் போது இது ஒரு மெசேஜை சொல்லுகிறது. ஆரம்பத்திலே என்ன மெசேஜ்? அபூலஹப் சொர்க்கம் போக மாட்டான், இஸ்லாத்திற்கு வர மாட்டான் என்கிற மெசேஜை சொல்லுகிறது. அபூலஹபுடைய லட்சியம் என்ன? இஸ்லாம் பொய் என்று மக்கள் மத்தியில சொல்லணும். இப்ப இஸ்லாத்தை பொய்ப்பித்து காட்ட வேண்டுமாக இருந்தால் அபூலஹப் என்ன செய்திருக்கலாம்? இஸ்லாத்துக்கு வந்திருக்கலாம். இஸ்லாத்துக்கு வந்திருந்த அந்த குர்ஆன் வசனம் பொய். ஆனால் கடைசி வரைக்கும் அபூலஹப் இஸ்லாத்திற்கு வரவில்லை. சொல்ல விளங்கதானே? இது நான் சொல்லல, பல தஃப்ஸீர் ஆசிரியர்கள் இந்த விளக்கத்தை சொல்லுகிறார்கள். என்னென்னால் இந்த அபூலஹப் உண்மையிலே இஸ்லாத்தை பொய்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இஸ்லாத்திற்கு வந்திருந்தால் மக்களுக்கு டவுட் வந்திருக்கும். இந்த சூறாவில் அவன் நரகம் போவான், அவன் இஸ்லாத்துக்கு வந்துட்டான், ஆனால் அவன் இஸ்லாத்திற்கு வரவில்லை. பொதுவாக இந்த நிலை நமக்கு உணர்த்தக்கூடிய முக்கியமான அம்சம் என்னவென்றால், இந்த குர்ஆன் நபியுல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் கிடையாது. இந்த ஓரியன்டலிஸ்ட் மேற்கத்தியவாதிகள் சொல்வது போல மனிதர்கள் புனைந்துரைத்து இட்டு கட்டியதும் கிடையாது. இது அல்லாஹுடைய வேதம் என்பதற்கு இது மிகப்பெரிய ஒரு சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாத்திலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த டைமில் இப்படியான யோசனைகள் வருவதில்லை. அசத்தியத்தில் இருக்கிறவர்களுக்கு இவ்வாறான கட்டங்களில் இப்படியான யோசனைகள் வராது. உதாரணமாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கும் நும்ருதுக்கும் இடையில் நடைபெற்ற, அந்த மன்னனுக்கும் இடையில் நடைபெற்ற உரையாடல், அதை குர்ஆன்ல அல்லாஹ் பதிவு செய்கிறான். நும்ருத் என்ன சொன்னான்? நான் தான் கடவுள் என்று சொன்னான். இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருக்கிற காலத்தில் நான் தான் கடவுள் என்று அவன் போதிக்கிறான். இப்படி போதிக்கும் போது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவனிடம் போய் சொல்லுகிறார்கள், என்னுடைய அல்லாஹ் கிழக்கில் இருந்து சூரியனை உதிக்க செய்கிறான், மேற்கில் மறைய செய்கிறான், நீ முடியுமானால் சூரியனை மேற்கில் இருந்து உதிக்க செய் என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நும்ருதிடம் கேட்கும் போது, நும்ருத் அல்லாஹ் என்ன சொன்னான்னா, ஃபபுஹி தல்லதி கஃபர், நிராகரித்தவன் வாயடைத்து போனான். அதுக்கு மேல பதில் சொல்ல முடியல அவனுக்கு. இப்ராஹிம் அலி இஸ்லாம் வச்ச ஆர்கியூமெண்ட் என்ன? என்னுடைய ரப்பு வந்து கிழக்கிலிருந்து சூரியனை உதிக்க செய்கிறான், மேற்கில் மறைய செய்கிறான், நீ என்ன சொல்லுகிறாய் என்றால் நானும் கடவுள் என்று சொல்கிறாய், நான் தான் உண்மையான கடவுள் என்று சொல்கிறாய். அப்படியாக இருந்தால் கடவுளுக்கு தான் பிரபஞ்சம் சொந்தமாக இருக்க வேண்டும். அப்ப நீ முடியுமானால் மேற்கில் சூரியனை உதிக்க செய்து காட்டு என்று கேட்டபோது நிராகரிப்பவன் வாயடைத்து போனான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவன் என்ன சொல்லியிருக்கலாம்? நும்ருத் உடனடியாக சொல்லியிருக்கலாம், மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து நான் தான் உதிக்க செய்கிறேன். இப்ப நடந்துக்கிறீங்க, நான் தானே கடவுள், நான் தான் கிழக்கிலிருந்து உதிக்க செய்கிறேன். முடியுமானால் உன்னுடைய ரப்பிடத்தில் சொல்லி மேற்கிலிருந்து உதிக்க செய்யும்.
என்று அவன் ஒரு வாதத்தை வைத்திருக்கலாம். ஆனால் அவனுக்கு அப்படி வாதம் வரல. இது எதை காட்டுகிறது என்றால், இங்க அபுலஹப் நடந்து கொண்டது, அங்கே நும்ரூத் நடந்து கொண்ட எல்லாம் எதை காட்டுகிறது என்றால், பாத்தில் உள்ளவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டுவான், இப்படியான வாதங்கள் அவர்களிடத்தில் வராது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த சூறாவளி அல்லாஹு தஆலா தாவா பணி என்பது எதிர்க்கப்படும் என்பதை நமக்கு உணர்த்துகிறான். சத்தியம் என்பது எதிர்க்கப்படும், எதிர்க்கப்படாமல் சத்தியம் நிலைநாட்டப்பட மாட்டார். இதுதான் தாவாவினுடைய இயல்பு. இந்த தாவாவினுடைய நேச்சர் என்னன்னு கேட்டால் எதிர்க்கப்படுவது. நம்ம நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நிறைய பேர் நம்முடைய சமுதாயத்தில் படித்தவர்கள், கல்விமான்கள், நல்ல நாகரிகமானவர்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு சொன்னால், டீசெண்டா தாவா செய்வோம், யாரும் யாரையும் விமர்சிக்கிற எதிர்க்கிற லெவலுக்கு போகக்கூடாது. நமக்கு சில எத்திக்ஸ் இருக்கு, நம்ம அவர்களுடைய கடவுளை திட்டக்கூடாது, அவர்களுடைய வணக்கங்களை நம்ம கொச்சைப்படுத்தக்கூடிய முறையில் பேசக்கூடாது என்பது நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிற எத்திக்ஸ். ஆனால் அதுக்காக பிழையை சரிகாண முடியாது, மூடி மறைத்து மொழிகி பேசவும் முடியாது. நம்ம தெளிவாக பேச வேண்டும். இணை வைத்தல் நரகத்தில் நிரந்தரமாக்கும். இந்த கடவுளர்களுக்கு சக்தி கிடையாது. நூஹ் அலை இஸ்லாம் அவர்கள் செய்தது, இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் செய்தது, ஏனே எல்லா ரசூல்மார்களும் செய்தது, நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததெல்லாம் தான். ஆனால் அந்த கடவுளர்களை கேவலமாக விமர்சிப்பது கூடாது. கேவலமாக விமர்சித்தா என்ன நடக்கும், அவர்கள் அல்லாஹுவை திட்டுவார்கள். கோபம் வந்தா என்ன நடக்கும் என்றா, இப்போ ஒருவன் உம்மா கேசினா அவன் மாறி அவன் உம்மா கேசுவான். அதான் ரசல்லாலும் சொல்றாங்க, யாருடைய பெற்றோரை நீங்கள் ஏசாதீர்கள். அப்படி ஏசினா கடைசியில் உங்களோட உம்மா கேச்சு வாங்கி கொடுத்தாலும் நீ தான் மாறுவாய். சும்மா இருந்தவனோடு போய் அவன் உம்மா கேசின உடனே உண்டு உம்மாக்கு அவன் ஏச போறான். அதே போல அல்லாஹ் அல்லாத கடவுளர்களை நீங்கள் திட்டினால், திட்டுறா மிக மோசமாக கேவலமாக பேசினால், அவர்கள் உங்களுடைய அல்லாஹுவை கேவலமாக பேச, அல்லாஹை கேவலமாக பேசினா அல்லாஹ் ஒன்றும் குறையாது, அல்லாஹுடைய அந்தஸ்தில் ஏதாவது குறையுமா, குறையாது. ஆனால் நீ பாவத்தில் விழுவாய். அந்த ஏச்சுக்கு காரணம் யாரு, நீதான். அப்ப நமக்குண்டு சில எத்திக்ஸ் இருக்குதாவில், ஆனால் அதை வைத்துக் கொண்டு நம்ம வந்து நம்மளை யாரும் எதிர்க்க கூடாது என்ற நிலைக்கு வரக்கூடாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்டா, ஏன் ஒண்ணு போட்டு எதிர்க்கிறாங்க எல்லாரும், எதிர்ப்பு இல்லாமல் தாவா செய்வது, இது சாத்தியம் இல்லை. தாவா என்றால் எதிர்ப்பு வரும். பொதுவா நீங்க பார்க்கலாம், மக்கள் இணை வைத்தல், இறை நிராகரிப்பு, பெரும்பாவங்கள், இப்படி ஈடுபடக்கூடியவர்கள் ஒரு காலம் எக்ஸப்ட் பண்ற இல்ல. கபரு வணக்கத்தை நம்ம போய் பிள்ளைன்னு சொன்னா, கபரு வணங்கி வந்து அப்படியே ஜிசாக்கல்ல நான் விட்டுட்டு வரேன்னு சொல்லானா, இப்ப நம்ம கொடியத்தை பள்ளியை பாக்குறோம் தானே, கூடுதலா எதிர்க்க எதிர்க்க என்ன நடக்கும் என்று அவனும் கூடுதலாக பிரச்சாரம் செய்யத்தான் ஆரம்பிக்கிறான். எனவே எதிர்ப்பு வராமல் தாவா செய்ய முடியாது என்பது இந்த சூரா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி. இரண்டாவது என்னென்று கேட்டால், இஹ்லாசோடு தாவா செய்கிறவர்களோடு அல்லாஹ் இருப்பார். தாவா செய்யும் போது இஹ்லாஸ் மிக முக்கியம். இந்த ஃபேமஸ் ஆகிறதுக்காக, அல்லது மக்களுடைய பாராட்டை பெறுவதற்காக, அல்லது உலக லாபங்களை அடைந்து கொள்வதற்காக தாவா செய்தால் அவர் எங்க போவார், நரகம்தான் போவார், அல்லாஹ் பாதுகாக்க உண்டு. நம்ம அடிக்கடி ஞாபகப்படுத்துற அந்த ஹதீஸ், மூன்று பேர் மறுமையில் எழுப்பப்பட்டு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை சுட்டி காட்டுவான். அந்த நியமத்துகள்ல பெற்றவர்கள் ஒருவர் ஒரு காரி குர்ஆனை கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர். அல்லாஹ் கேட்கும் போது சொல்லுவான், கற்றேன் கற்றுக் கொடுத்தேன். அல்லாஹ் சொல்லுவான், நீ கற்றது உண்மை, கற்றுக் கொடுத்தது உண்மை, ஆனால் கற்றுக் கொடுக்கும் போது உன்னுடைய எண்ணம் எப்படி இருந்தது, என்னை திருப்திப்படுத்துவதா அல்லது மக்கள் மத்தியில் நான் ஒரு காரி என்று பாராட்டப்பட வேண்டும் என்பதா என்று கேட்டு அல்லாஹ் அதை சொல்லுவான், உன்னுடைய எண்ணம் மற்றவர்களுடைய பாராட்டுதலை பெற வேண்டும் என்பதாக இருந்தது, எனவே உலகத்தில் உன்னை பாராட்டினார்கள், நீ நரகத்துக்கு போய்விடு என்று அவனை நரகத்துக்கு அனுப்புவான். எனவே ஒரு தாயிடம் இஹ்லாஸ் இருந்தால், அவனை எவ்வளவு பேர் தான் எதிர்த்தாலும் நிச்சயமாக சரியாக அவன் தாவா செய்யும் போது, சரியாக தாவா செய்யும் போது எவ்வளவு பேர் எதிர்த்தாலும் அவனுக்கு நிச்சயமாக அல்லாஹுடைய உதவி இருக்கும் என்பதை இந்த சூரா நமக்கு சொல்கிறது. இதுல தர்ஜமாவில போடும்போது, அபுலஹபின் இரு கைகளும் நாசமாகட்டும், மேலும் அவனும் நாசமாகட்டும் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இப்படி சில தப்சீர் ஆசிரியர்கள்
குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இதுல சரியானது என்னன்னு கேட்டால், பெரும்பாலான தப்சீராசிகள் குறிப்பிடக்கூடியது முதலாவது சாபம். முதல் சரி ஓகே, அபூலகபும் அபூலகபின் இரண்டு கைகளும் நாசமாகட்டும் என்பது ஓகே. இரண்டாவது அந்த சத்தியத்திற்கான அல்லது அந்த சாபத்திற்கான பதில் என்ன, அவன் நாசமாகி விட்டான் என்பது. இதுதான் பெரும்பாலான தப்சீராசிகள் குறிப்பிடக்கூடியது. எனவே சில தப்சீராசிகளுடைய விளக்கத்தை வைத்து இந்த மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறான், உண்மையா அவன் நாசமாகி விட்டான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய பொருளாதாரம் அவனுக்கு என்ன பிரயோசனத்தை கொடுத்தது, அவனுடைய பொருளாதாரம் அவனுக்கு எந்த பிரயோசனத்தையும் கொடுக்கவில்லை. அப்படின்னா என்ன, அபூலஹப் உழைத்ததை கொண்டு சாப்பிடலையா, அபூலஹப் சம்பாதித்ததை கொண்டு அவனுடைய பொருளாதாரத்தை கொண்டு அவன் அனுபவிக்கவில்லையா, அவன் சாப்பிடுவது அவனுக்கு கிடைக்கிற பயனா இல்லையா, சாப்பிடுவது அவனுக்கு கிடைக்கிற பிரயோசனம். அவன் யாருக்காவது கொடுக்கிறான் என்றால் அவனுக்கு கிடைக்கிற பிரயோசனம். அவன் வீடு கட்டுகிறான் என்றால் அவனுக்கு கிடைக்கிற பிரயோசனம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், அபூலஹபுனுடைய பொருளாதாரம் அவனுக்கு எந்த பிரயோசனத்தையும் கொடுக்கவில்லை. அப்படி என்றால் எதை சொல்ல வருகிறான் அல்லாஹு தஆலா, பொருளாதாரம் பிரயோசனம் தரானால் மறுமையில் பிரயோசனம் தருவது அல்லாஹ். ஒரு மனிதனுக்கு உண்மையாக பொருளாதாரம் பிரயோசனம் தருவது என்று சொன்னால் மறுமையில் கிடைக்கக்கூடிய பிரயோசனத்தை தான் அல்லாஹ் இங்கே நாடுகிறான். இந்த உலகத்தில் எவ்வளவுதான் பிரயோசனம் தந்தும் மறுமையில் பிரயோசனம் தரவில்லை என்றால் அந்த பொருளாதாரம் வேஸ்ட். அதனாலதான் நான் பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யகூலு இப்னு ஆதம் மாலி மாலி, ஆதமுடைய மகனை நீங்கள் பார்த்தால் எப்போதும் அவனுடைய வாயிலிருந்து என்ன வருது, என்னுடைய மால் என்னுடைய மால் என்பதாகத்தான் வருது. மால் என்றால் பொருளாதாரம் பணம் சொத்து. ஆனால் வலைச மின் மாளிகி, அவனுடைய பொருளாதாரத்தில் அவனுக்கு உரியது என்னவென்று கேட்டால் இல்லாம அக்கலஃப அஃப்னா, அவன் சாப்பிட்டது, அவு லபிசஃப அப்லா, அவன் உடுத்து கிழித்தது உடுத்து இத்து போனது, அவு தஃப்தஃப அபுகா, அல்லது தர்மம் செய்து அவன் சேமித்தது. அப்ப தர்மம் செய்வதுதான் அவனுடைய சேமிப்பாகும். அந்த தர்மம் என்பது பள்ளி கொடுக்கிறது மட்டுமல்ல, பள்ளிவாசலுக்கு அல்லது தாவா செய்யறதுக்கு மட்டும் கொடுப்பதல்ல தர்மம் என்பது, அவனுடைய இன உறவுகளை பண்ணுவதற்காக கொடுப்பதும் தர்மம், அனாதை குழந்தைகளுக்கு கொடுப்பது தர்மம், விதவைகளுக்கு கொடுப்பது தர்மம், ஏழைகளுக்கு கொடுப்பது தர்மம், நோயாளிகளுக்கு கொடுப்பது தர்மம், கை நெட்டுகிறவர்களுக்கு கொடுப்பது தர்மம். எனவே அவனுடைய பொருளாதாரத்தில் அவனுக்கு மிஞ்சுவது என்ன, உண்மையில் அவனுக்கு பிரயோசனம் அளிப்பது அவன் தர்மம் செய்வது. அதே போன்று அவனுக்கு கடமையானது இருக்கு, ஜகாத் கொடுக்கிறது, அதே போல ஹஜ்ஜி கடமையாகும் போது ஹஜ்ஜிக்கு செலவு செய்யறது, அவனுடைய மனைவி பிள்ளைகளுக்கு செலவு செய்யறது, எல்லாத்துக்கும் வீடு மருத்துவம் உணவு என்று அவர்களுக்கு செலவு செய்து பெற்றோருக்கு செலவு செய்வது. இப்படி செய்தால் அவனுடைய பொருளாதாரம் அவனுக்கு பயனளிக்கும். அப்படி இல்லை என்றால் அவன் நிறைய சம்பாதிக்கிறான் நிறைய வைத்திருக்கிறான் என்பதனால் அதனால் அவனுக்கு எந்த பிரயோசனமும் கிடையாது, மறுமையில் அவனுக்கு அது தோல்வியாகத்தான் அமையும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், சயஃப்லா நாரம் தாத்தலார், நான் மொழிபெயர்க்கும் போது உங்களுக்கு சொன்னேன் முலாரி என்ற மாலி முலாரி என்று இருக்கிறது, இப்போ சலா என்றால் மாலி, எஸ்லா என்றால் முபாரி. அல்லாஹு தஆலா எஸ்லான்னு சொல்லிட்டு சீனை போட்டிருக்கிறான், ஃபியூச்சரை சுட்டி காட்டுவதற்கு என்னென்ன பயன்படுத்தப்படும் சொன்னால் சீனும் சௌஃப என்பது. சீன் என்றால் என்னது, நெருங்கிய எதிர்காலம், சௌஃபன தூரத்தில் உள்ள எதிர்காலம். அப்ப அல்லாஹ் இங்க என்ன பயன்படுத்தியிருக்கிறான், நெருங்கிய எதிர்காலத்தை சயஸ்லானாரன் என்று பயன்படுத்தியிருக்கிறான். அதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால் மறுமை நெருக்கத்தில் இருக்கிறார். அல்லாஹு தஆலா இந்த சீனை பயன்படுத்துவதன் மூலம் இந்த விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறான். அதனாலதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புஇஸ்து அன வஸாஅ கஹாதைன், நானும் மறுமையும் இவ்வாறு அனுப்பப்பட்டுள்ளோம் என்று சொன்னார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம், ரெண்டு நடுவரலையும் சுட்டுவரலையும் இப்படி சேர்த்து காட்டி சொன்னார்கள், புஇஸ்து அன வஸாஅ கஹாதைன், நான் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், மறுமை இப்படி என்று சொன்னார்கள். அதனுடைய அர்த்தம் என்ன, என்னுடைய வருகைக்கும் மறுமைக்கும் இடையில் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது, என்னுடைய வருகை மறுமை நாள் நெருங்கி விட்டது என்பதற்கான ஒரு அடையாளம்.
அதே போல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறினால், மிம்பரில் ஏறி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கொத்துபாக்கு வாராக்களை தூங்க வச்சதாக வரலாறுகள். ஹதீபுகள் கவனிக்க வேண்டிய விஷயம், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பருக்கு ஏறினா சிலர் வந்து அவங்க மனோச்சியின் அடிப்படையில் பேசுறவங்க என்ன சொல்லுவாங்க, மிம்பருக்கு ஏறினா சாஃப்டா பேசுங்க, மென்மையா பேசுங்க, என்ன கத்துறாங்க, நக்கலெல்லாம் அடிப்பாங்க. என்னென்னு கேட்டால் அவங்க இன்டலெக்சுவல்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு அவங்க சூட்டி கொண்டிருப்பாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பருக்கு ஏறினால் அவர்களுடைய முகம் சிவக்கும், சத்தம் உயரும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மிம்பருக்கு ஏறினால் முகம் சிவக்கும், சத்தம் உயரும். என்ன ஸ்டைல்ல மிம்பரில் நிற்பார்கள் என்றால், கஅன்னஹு முன்ஸிரு ஜைஷின், ஒரு படையை எச்சரிக்கை செய்யக்கூடிய தளபதியை போன்று நிற்பார்கள். என்ன சொல்லுவாங்க என்றால், சப்பஹத்கும் அவ் மஸ்ஸத்கும், மறுமை காலையில் வந்துவிடும் அல்லது மாலையில் வந்துவிடும் என்று சொல்வார்கள். இப்ப மறுமை நாள் என்பது அன்புள்ள சகோதரர்களே மிக நெருக்கமாக இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய நிறைய ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பல அடையாளங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அடையாளங்களை எல்லாம் இஸ்லாமிய அறிஞர்கள் எடுத்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒரு அடையாளம் பெரிய அடையாளம் என்றும், இன்னும் ஒன்று சிறிய அடையாளம். சிறிய அடையாளங்களை பொறுத்தவரையில் என்ன சொல்றாங்க என்றால், பெரும்பாலான மறுமை நெருங்கிவிட்டது என்பதை உணர்த்தக்கூடிய பெரும்பாலான சிறிய அடையாளங்கள் நடந்து முடிந்து விட்டன அல்லது நடந்து கொண்டிருக்கின்றன. நடக்க இருக்கிறது என்ன? பெரிய அடையாளங்கள். பெரிய அடையாளங்கள் எத்தின? 10. ஒரு ஹதீஸ்ல வருது 10. அந்த 10 ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்லும் போது எப்படி சொல்றாங்க என்றால், ஒரு நூலில் கோர்க்கப்பட்ட மணிகள் போன்றவை. அந்த 10 அடையாளமும் ஒரு நூலில் கோர்க்கப்பட்ட மணிகள் போன்றவை. ஒரு நூல்ல கோர்க்கப்பட்டிருக்கும் மணி, அந்த நூலை நம்ம வெட்டி விட்டோம்னா என்ன நடக்கும்? ஒன்றுக்கு பின் ஒன்று வேகமாக விழுந்துவிடும். இப்ப பெரிய அடையாளம் வர ஆரம்பித்தால் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து விடும். இப்ப பேலன்ஸ் வந்து இருக்கேன்னு கேட்டால் பெரிய அடையாளம் வாரதுதான். இப்ப மறுமை நாள் நெருங்கி கொண்டே இருக்கிறது. இப்ப நம்ம பார்க்கிற ஃபித்னாக்கள், இன்றைய காலத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய சோதனைகள் எல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட அடையாளங்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த வசனத்திலும் அல்லாஹு தஆலா மறுமை நாள் நெருக்கமாக இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துகிறான். இப்ப அபு லஹப் நாசமாகி விட்டான் என்றால் அவனுடைய முடிவென்ன? அவன் நரகத்தில் சுவாலை விட்டறியக்கூடிய, கொழுந்து விட்டறியக்கூடிய அந்த நெருப்பை உடைய நரகத்தில் நுழைவதுதான் அவனுக்கு ஏற்பட்ட நாசமாகும். அவனுடைய மனைவி இருக்கிறாளே, அவள் அதிகமாக விறகு சுமக்கக்கூடியவள், அவளுக்கும் அழிவுதான், அவளும் நரகத்தில் தான், அவளும் கொழுந்து விட்டறியக்கூடிய அந்த நரகத்தில் தான் நுழைவாள். அவளுக்கு என்ன நடந்த? அவள் முழுக்க முழுக்க கணவனுக்கு சப்போர்ட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இஸ்லாத்தையும் எதிர்ப்பதில் முழுக்க முழுக்க கணவனுக்கு சப்போர்ட்டாக இருந்தவர்கள். இதில் ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான் என்றால், அநியாயக்காரர்கள் ஒருவருக்கு ஒருவர் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. அநியாயக்காரர்கள் ஒருவருக்கு ஒருவர் சப்போர்ட்டாகத்தான் இருப்பார்கள். இப்போ இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, வல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத் பஅதுஹும் மின் பஅத், முனாஃபிக்கான ஆண்களும் முனாஃபிக்கான பெண்களும் ஒருவர் ஒருவர் இருந்து வந்தவர்கள், அவங்களுக்குள்ள ஒரு கோஆபரேஷன் இருக்கும். முன்பே இந்த குர்ஆன் வசனங்களை எல்லாம் நிதானமாக பார்க்கும் போது, நம்முடைய இன்றைய காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் இது அல்லாஹுடைய கலாம் என்பது நமக்கு தெளிவாகும். நம்ம பார்க்கிறோம், அநியாயக்காரன் கூட்டி சேர்ந்துருவான், அது நான் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, தன்னை முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிற அநியாயக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குள் அவர்கள் கூட்டு சேர்ந்து கொள்வதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அபு லஹபினுடைய மனைவி தன்னுடைய கணவனுக்கு ஃபுல் சப்போர்ட். சப்போர்ட் பண்ண என்ன செய்யறாள்னா, ஹம்மாலத்தில் ஹபப், அதிகமாக விறகு சுமக்கிறாள். இதற்கு நேரடியான தப்சீர்கள் எதுவுமே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்படவில்லை. ஆனால் அதிகமான தப்சீராசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், இந்த பொம்பளோட வேலை என்னென்னால், கழுத்தில் ஒரு கயிற்றை கட்டிக்கிறது, கட்டிட்டு விறகு தேடி போறது, விறகு முள்ளு இவற்றை தேடிட்டு போய் கொண்டு வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் போகக்கூடிய வழிகளில் போட்டு கொடுமைப்படுத்து. அது ஒரு வகையான அட்டிடியூட். அப்படி சிலரை பார்த்துருப்பீங்க நீங்க சமூகத்தில், எப்பவும் கேலி பண்றது, கிண்டல் செய்யறது, போகல அநியாயம் செய்யறது, வாகனத்துக்கு அநியாயம் செய்யறது, வீட்டுக்கு அநியாயம் செய்யறது, கடைக்கு அநியாயம் செய்யறது. இப்ப நீங்க பாப்பீங்க,
சிலர் இருக்கிறாங்க, ஒரு கடையை பிடிக்கலன்னா அந்த கடைக்கு ஏதாவது பெட்ரோல் ஊத்துறது, நெருப்பு வைக்கிறது, அல்லது பொருளை திருடுறது, அல்லது முன்னுக்கிடிக்கிறத உடைச்சுடுறது, இப்படி வேலையை செய்யறது. இது ஒரு வகையான ஒரு சைக்கோலஜிக்கல் டிசீஸ் தான் அது. இந்த பொம்பளைக்குள்ள நோய் என்னன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகிற வருகிற இடங்களில் எல்லாம் முள்ளுகளையும் இந்த குப்பைகளையும் விறகுகளையும் கொண்டு வந்து போட்டு டிஸ்டர்ப் பண்றது, அவனோட வாசல்லாம் கொண்டு வந்து விற்பவான். அதனால அல்லாஹு தஆலா இப்படியான ஒரு நிலையை அவளுக்கு ஏற்படுது. இன்னும் சில தஃப்சீராத்துல சொல்றாங்க, ஹம்மாலத்துல் ஹத்தப் என்றால், இங்கே விறகு சுமப்பது என்பதை எதை குறிக்கிறது என்றால், இந்த கோல் கொண்டு தெரிகிறது, கோல் மூட்டுறது. அதுல குறிப்பாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி உவராக்கள்கிட்டையும் போய் அப்படி இப்படி அது இது என்று சொல்லி திடுறது, அவர்களை வெறுக்க வைக்கும் வரைக்கும், அவர்களை டேமேஜ் பண்ணுங்கிற வரைக்கும். உண்மையிலே இது ஒரு முஸ்லீமிடம் இருக்கக்கூடாத பண்புகள். இந்த ரெண்டுமே, இந்த ஒரு வகையாக வாயாலையும் அல்லது செயலாலையும் கொடுமை செய்வது என்பதும், அதே போன்று இந்த கோல் மூட்டுவது என்பதும் ஒரு முஸ்லீமிடத்தில் அறவே இருக்கக்கூடாத பண்பு. அன்றைக்கு நம்மளை அறியாமல் நம்ம அதை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ கோல் மூட்டுவது என்பது மிக மிக அசிங்கமான, அருவறுப்பான, கேவலமான ஒரு தொழில். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யத்குலுல் ஜன்னத்த நம்மாம், கோல் மூட்டுறவன் சொர்க்கம் போக மாட்டான்னு சொல்லிட்டாங்க. அதே போல உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் போகும்போது ரெண்டு கபர் திடீர்னு நின்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டுட்டு சொன்னாங்க, இன்னமா இன்னஹுமா யுஅத்தபான், இவங்க ரெண்டு பேரும் வேதனை செய்யப்படுகிறார்கள், இவங்க ரெண்டு பேரும் வேதனை செய்யப்படுகிறார்கள். வமாயு அஜமாலி ஃபி கபீர், ஆனால் இவங்க வேதனை செய்யப்படுறது இவங்களோட பார்வையில் பெரிய விஷயம் அல்ல. வலாக்கின்னஹுமா கபீர், ஆனால் ரெண்டுமே அல்லாஹ்வுடைய பார்வையில் பெரும் பாவங்களாகும் என்று சொல்லிட்டு என்ன சொல்லாங்கடா, ஒருவருடைய தொழில் என்ன, எம்ஷி பின் நமீமா, கோல் மூட்டர். கோல் மூட்டர் என்ன, இவர்கிட்ட போய் உட்காந்து எல்லாம் பேசிட்டு இருக்கிறது, பேசக்குள்ள மீது ஒரு ஆள் எடுக்கிறது. அப்ப இவர் இவர் வீக்னஸை வச்சு சில லூஸ் டாக் விட்டுவார் அவரை பத்தி, உடனே அதை எடுத்து போய் உரிய ஆள்கிட்ட கொடுக்கறது, இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி கொடுக்கறது, அல்ல மெருகூட்டாட்டியும் இதை கொண்டு கொடுக்கறது. உண்மையில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, ரெண்டு பேர் பிரச்சனைப்பட்ட சமாதானப்படுத்துங்கன்னு சொல்லு. இந்த கோல் மூட்டுறது தான் ஆக டேஞ்சர். உதாரணமாக என்னை பற்றி நிறைய பேர் ஊருக்குள்ள பேசலாம், எந்த காதில் எட்டாத வரையில் ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. என்னுடைய காதுக்கு எப்படி எட்டுவது, கோல் மூட்டிகளால் தான் எனக்கு வந்துட்டது. உண்மையாக என்னை நேசிக்கக்கூடியவர்கள் என்னிடம் வந்ததை சொல்ல மாட்டார்கள். என்னை நேசிக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, அந்த இடத்துல அவனோட சண்டை செய்வார், நீ பேசுறது போல அப்படி சொல்லாது, அவர் அப்படி இல்லை என்று சொல்லுவார்கள். இது என்னங்கன்னா, அவன் சொல்ற அவ்வளவு கேட்டுட்டு இருக்கிறது அப்படியே இருந்து அவனுக்கு இன்னும் ஒரு வகையான ஒரு வாயினேத்துறது ஏற்றி அவன் சொல்ல வச்சுட்டு அவ்வளவையும் ஒன்றுடாம கொண்டு வந்து நேற்று பாருங்க ஷேஃப் உங்களை பத்தி அவன் இப்படி சொல்றான் இப்படி சொல்றான். இப்ப என்ன நடக்குதுனால எனக்கு கவலை வருது, மனித இயல்பு. ரெண்டாவது அவன்ல வெறுப்பு வருது. மூணாவது நானும் பலவீனமானவனா இருந்தா என்ன செஞ்சிருவன், அவனை பத்தி ஏதாவது பேசிடுவேன், மறு நிச்சயமா இவனுக்கு அடுத்த பெருநாள் மஷால இதை எடுத்துக்க அங்கு ஓடுவான். இது நோய், இவர்கள் டாக்டர்களை பார்க்க வேண்டிய நோயாளிகள். உண்மையா ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்த்து மருந்து எடுக்க வேண்டிய ரொம்ப பிரச்சனை எவ்வளவு இருக்கிறேன், அதை விட்டுட்டு டி கடையில் போய் அவனோட உட்கார்றது, அவன் சொல்ல சிறுத்துட்டு பிறகு அவனோட ஆஃபீஸுக்கு போய் அவனை சந்திக்கிறது, மட ஸ்கூல்ல போய் ஸ்டாஃப் ரூம்ல உட்காந்து அவன்கிட்ட கொஞ்சம் எடுக்கிறது, மட பிரின்சிபல் ஆஃபீஸுக்கு போய் கொடுக்கறது, மட பீச்சில் போய் உட்காந்து நாலு பேரோட இந்த மரம் எடுக்கிறது, மரம் கொண்டு போய் கொடுக்கறது. இது கேவலம் இழிவான ஒரு ரெஸ்பெக்டபிள், அது ஒரு கௌரவமான ஒருவர் செய்யக்கூடாத ஒரு தொழில். இன்னும் ஒரு வார்த்தையில சொல்றதா இருந்தா, அபூ லஹபோட வைஃபோட வேலை. அந்த அளவுக்கு நீங்க இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் செஞ்சுட்டு போங்க. அபூ லஹபோட வைஃபுக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லைன்னு கருதினா அல்ஹம்துலில்லாஹ், அந்த அளவுக்கு போகலாமா? அப்ப ஒரு முஸ்லிம் நிதானிக்க வேண்டும், கவனமாக பயணிக்க வேண்டும். இது பெரிய ஒரு டோர்ச்சர். அபூ லஹபுடைய வைஃப் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தது மிகப்பெரிய ஒரு டோர்ச்சர். எனவே தான் அல்லாஹு தஆலா இதை சொல்லி காட்டிட்டு என்ன சொல்றான் என்றால், ஃபி ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத், அவளுடைய கழுத்தில் முறுக்கேறிய ஈச்சங்கயிறு இருக்கும்டா. இந்த உலகத்திலேயும் ஈச்சங்கயிறை போட்டுட்டு தான் அந்த முள்ள பிரகளை சுமக்க போனால், அதே போன்று மறுமையிலும் அவளுக்கு இப்படியான ஒரு தண்டனை கிடைக்கும். பொதுவாக சொல்லுவார்கள் உலமாக்கல், அல் ஜஸா மின் ஜின்ஸில் அமல், செயலுக்கேற்ற கூலி, செயலுக்கேற்ற
கூலி. அல்லாஹ் அப்படித்தான் தருவான். இப்ப சில நேரங்களில் சில பிள்ளைகளை பார்க்கிறீர்கள், பெற்றோரை கொடுமைப்படுத்தி அவர்களை தூரமாக்கி வைப்பார்கள், அவர்களை மதிக்க மாட்டார்கள். அவர்களுக்குரிய கூலி என்ன கிடைக்கும்னா, இந்த உலகத்தில் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களை அந்த லெவலுக்கு கொண்டு வர. வியாபாரத்தில் மோசடி செய்கிறவன் மோசடி செய்யப்படுவான். அதை விட மிக பிரதானமான அம்சம் என்னவென்றால், மறுமையில் அந்த செயலுக்கு ஏற்ற தண்டனை வழங்கப்படும் என்பதை இந்த செய்தியின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த சூரத்துல் லஹப் அல்லது சூரத்துல் மசத் அல்லது சூரத் தப்பத் அல்லது சூரத் அபு லஹப் என்ற பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய இந்த சிறிய சூரா நமக்கு நிறைய உண்மைகளை வலியுறுத்துகின்றன. குறிப்பாக தாவா பணியினுடைய தன்மை எதிர்க்கப்படும் என்பதையும், எதிரிகள் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக இருப்பார்கள் என்பதையும், எவ்வளவுதான் எதிர்த்தாலும் இஹ்லாசுள்ள தாயிகளோடு அல்லாஹுடைய உதவி இருக்கும் என்பதையும் இந்த சூரா நமக்கு உணர்த்துகிறது. மறுமை நாள் நெருக்கத்தில் இருக்கிறது என்பதை இந்த சூரா நமக்கு சொல்லுகிறது. அல் குர்ஆன் அல்லாஹுடைய கலாம் என்பதை, அல்லாஹுடைய வார்த்தைகள் என்பதை இந்த சூரா நமக்கு உணர்த்துகிறது. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த சூரா தரக்கூடிய படிப்பினைகளை நம்முடைய கவனத்திலே நாம் எடுத்து அதன் அடிப்படையில் செயற்படுவதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஓட்டமாவடியில் வந்து ராபிதாவினுடைய மட்டக்களப்பு மாவட்ட ஜிச்சுமாரிக்கு இன்ஷா அல்லாஹ் நிந்தூரிலிருந்தும் வாகனம் போகும். இதில் நிந்தூர் சகோதரர்கள் இருந்தால் ஜாமிய தௌஹீதோட தொடர்பு கொண்டு அங்கே கலந்து கொள்ள. வெள்ளிக்கிழமை அசர்லிருந்து 9:30 வரைக்கும், வெள்ளிக்கிழமை ஆஷூரா நோன்பும் வரும். இன்ஷா அல்லாஹ் இஃப்தாருக்கு அங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே நேரத்தில் போனால் அன்றைய நோன்பு நாளையும் நம்ம ஒரு இபாதத்தில் மேலதிகமாக ஈடுபடுத்திய நன்மை கிடைக்கும். எனவே நிந்தூர் சகோதரர்களுக்கு இது, அதே போல் மற்ற ஊர்களில் உள்ள சகோதரர்களும் மருதமன சகோதரர்கள் மருந்தையிலிருந்து போகிறதுக்கும், அதேபோல் அட்டாளச்சென்னை ஒலுவில் போன்ற பகுதிகள் அந்த ஏற்பாடுகளை செய்து இன்ஷா அல்லாஹ் அந்த இஜ்திமாவில் கலந்து கொள்ளும் முயற்சியங்கள் அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் தௌஃபிக் செய்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூப்.